ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் போட்டிருந்தேன். ரொம்பவும் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம், வேலையும் ஈஸியாக முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் கம்மியாகிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு, அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வேலைக்கு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் சிம்பிளாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், நமக்கு வந்து ரொம்ப கேஷ் வந்து செலவும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், மண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வைக்க போகிறோம், சாம்பார் ஏதாவது ஒரு காய்கறி போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் அப்படின்னு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் செய்கிற அன்னைக்கு இட்லி தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருப்பேன். அதே போல் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து தக்காளி சாதமும் முட்டை தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே வெஜிடபிள் ரைஸு தயிர் பச்சடி, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் கொடுத்துருப்பேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உப்மா ஆர் வந்து கிச்சடி கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து தயிர் பச்சடி கொடுத்துருப்பேன். அதனால் வேலையும் வந்து ஈஸியாகவே முடியும். தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு, ஏதாவது எந்த காய்கறி வந்து உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கோ, அது வந்து உங்களுக்கு பிடிக்குமோ, உங்கள் வீட்டில் என்ன காய் அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த பொரியல் வச்சுக்கலாம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சாதம், ஏன்னா ஃப்ரைடேங்கிறதுனால நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவல், உங்களுக்கு வேறு வறுவல் என்ன பிடிக்குமோ, உருளைக்கிழங்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வேறு காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெஜிடபிள் குருமா சேனைக்கிழங்கு வறுவல். ஏன்னா நம்ம காய்கறி வந்து வீக்லி வாங்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் வந்து காய்கறி வந்து கெட்டு போகாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள் குருமா அப்படிங்கும்போது வந்து காய்கறி எல்லாமே அதில் ஆட் ஆகிடும். கிழங்கு வகைகள் அப்படிங்கும்போது சைடிஷ்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சேனை கிழங்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சண்டே வந்து சாதம் எல்லாருமே வந்து சாதம் பண்ணுவாங்க, கறிக்குழம்பு இல்லைனா பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், கறி வறுவல், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கான வீக்லி ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு. நான் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இந்த மெனு நான் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். வரப்போகிற வீடியோவில் வந்து வேறு மாதிரி லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.